அட்டாக் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் சினிமா நடிகைக்கு கொடுக்கப்பட்ட 5 அசைன்மெண்ட்டுகள் ஒரு சிறப்பு பார்வை மாற்றங்கள் இருக்கலாங்க மாற்றங்கள் எல்லாமே மனுஷங்க வாழவே முடியாதுங்க கொள்கை தான் மாறக்கூடாது அவ்வளோதான் மக்களுக்கு நல்லது செய்யணும் எல்லா கட்சியோட உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சி தான் ஒரு உயர்ந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என்னுடைய கொள்கை எந்த கட்சியிலையும் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் தான் சொல்லி தானே வராங்க நானும் அப்படிதான் அட்டாக் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் சினிமா நடிகைக்கு கொடுக்கப்பட்ட 5 அசைன்மெண்ட்டுகள் ஒரு சிறப்பு பார்வை காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்த காலகட்டம் 2014 அன்று திமுகவிலிருந்து தடாலடியாக காங்கிரஸில் இணைகிறார் அந்த பிரபலம் இணைந்த பின் அவர் கொடுத்த ஒரு பேட்டி தான் தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது என்னவென்றால் தாம்பரத்தை தாண்டினாலே பாரதிய ஜனதாவை பற்றி யாருக்கும் தெரியாது என்று அந்த பிரபலம் குறிப்பிடுகிறார் காலங்கள் உருண்டோடியது இதோ இந்த நிகழ்காலம் தமிழ்நாடு முழுக்க தாமரை மலர்ந்தே தீரும் என்று இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார் 2021 அதை செய்து காட்டுவேன் என்று அடித்து பேசுகிறார் அந்த பிரபலம் காங்கிரஸில் இருந்து இப்போது பாஜகவில் ஐக்கியமாயிருக்கும் அந்த நடிகை யார் என்று இப்பொழுது நீங்கள் யூகித்திருப்பீர்கள் ஆம் குஷ்பு என்று மனதுக்குள் சொல்லி பார்த்திருப்பீர்கள் அவர்தான் பாஜகவில் இணைந்த கையோடு கமலாலயத்தில் பத்திரிகையாளர்களோடு பேசியிருக்கிறார் பேட்டி கொடுத்திருக்கிறார் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு என டாப் கியரில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் அந்த நடிகை கடந்த 10 ஆண்டுகளில் குஷ்பு மாறியது 3வது கட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா இதை அந்த நடிகை குஷ்பு அவர்களிடம் கேள்வியாக பத்திரிகையாளர்கள் முன்வைக்க சோ வாட் நான் கொள்கை மாறவில்லையே என்கிறார் சாதாரணமாக அப்படியென்றால் உங்கள் கொள்கை தான் என்ன பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்கிறார் சிம்பிளாக காமராஜர் கக்கன் போன்றோர் செய்த சேவையை விடவா இவர் செய்துவிடப் போகிறார் என்று தமிழ்நாட்டு மக்கள் மனதிற்குள் சிரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ உங்களை பெரியாரிஸ்ட் என்பவர் ஆனால் பாஜகவில் இணைத்திருக்கிறீர்களே என்று நிருபர்கள் கேள்வி கணைகளை தொடுத்தார்கள் இதில் என்ன முரண்பாடு இருக்கிறது என்று திருப்பி கேட்டிருக்கிறார் நடிகை குஷ்பு இப்போவும் நான் பெரியாரிஸ்ட் தான் என்று சொல்லியிருக்கிறார் பெண் விடுதலை தலித் மக்களுக்காக குரல் கொடுப்பது என்ற வகையில் அவர் கொள்கைகள் எனக்கு பிடிக்கும் பாஜகவும் அதைத்தானே செய்கிறார்கள் என அதற்கும் சளைக்காமல் பேட்டி கொடுத்திருக்கிறார் ஆனால் குஷ்பு வைத்த 4 டிமாண்ட்கள் என்னவென்றால் நான் பாரதிய ஜனதாவில் சேர வேண்டுமானால் எனக்கு நீங்கள் இதை செய்தால்தான் நான் சேருவேன் என்று சில டிமாண்ட்களை வைத்திருக்கிறார் என்னென்ன டிமாண்ட் அது அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுகளில் நன்றாகவே அரசியல்வாதியாக ஃபார்ம் ஆகியிருக்கிறார் குஷ்பு தாமரை தொண்டர்களே ஜாலியாக கமெண்ட் செய்ய எப்படி இந்தளவுக்கு நீங்கள் இறங்கி இப்படி பேசுகிறீர்கள் என்று இதற்கு என்ன காரணம் என்றும் பாரதிய குஷ்பு இப்படி பேசுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பாரதிய ஜனதாவினுடைய மூத்த நிர்வாகிகளிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம் அதற்கு அவர்கள் சில டிமாண்ட்களை குஷ்பு தலைமைக்கு வைத்திருக்கிறார் அதற்கு பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கின்ற தலைமை அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் கிரீன் சிக்னல் காட்டிவிட்டதாக சொல்கிறார்கள் என்னவாக இருக்கும் குஷ்பு கேட்டிருக்கிறார் தனக்கு தேசிய அளவில் முக்கியமான பொறுப்புகள் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டிலும் ஒரு வலிமையான பொறுப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திமுகவில் இருந்தபோதும் காங்கிரஸில் இருந்தபோதும் மயிலாப்பூர் தொகுதியை கண்குத்தி பாம்பாக பார்த்திருக்கிறார் நடிகை குஷ்பு அதில் போட்டியிட வேண்டும் என்றும் அவருக்கு ஆசையை போல ஆனால் அவருக்கு ராஜ்யசபா சீட்டும் தராமல்
மயிலாப்பூரிலும் சீட் தராமல் காலம் கடத்தி இருக்கிறது திமுகவும் காங்கிரசும். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் பாரதிய ஜனதாவில் எனக்கு நீங்கள் மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் டிமாண்ட் வைத்ததாக கூறப்படுகிறது. கட்சிக்குள் கருத்து சுதந்திரம் வேண்டும், கட்சியுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் கருத்துக்களை பதிவு செய்வேன் என்று குஷ்பு சொல்லியிருக்கிறார். என்னுடைய கருத்துக்கு நீங்கள் தடை போடக்கூடாது என்றும் பாரதிய ஜனதா தலைமையை கேட்டிருக்கிறார். திரைத்துறையிலிருந்து வந்திருந்தாலும் தன்னை ஒரு நடிகையாக மட்டுமே நீங்கள் சுருக்கி பார்க்கக்கூடாது, சுய சிந்தனையுள்ள அரசியல் முன்னணி சக்தியாக பார்க்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதாவை குஷ்பு கேட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மேற்கண்ட நான்கு டிமாண்ட்களை தான் குஷ்பு இறுதி நேரத்தில் முன்வைத்ததாக சொல்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் தாமரை தொண்டர்கள். ஆனால் சில கேள்விகள் நம்முள் எழாமல் இல்லை. குஷ்புவுக்கு நிறைய கடன் சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் அவருடைய கணவர் சுந்தர் சிக்கு தயாரிப்பு துறையில் கடுமையான கடன் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மத்தியில் ஆளுகின்ற கட்சியின் அனுசரணை இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீளலாம் என்று பாரதிய ஜனதாவில் உள்ள திரைத்துறை சார்ந்த மீடியேட்டர் ஒருவர் கன்வின் செய்தார் என்றும் அதனால்தான் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் தீர்ந்துவிடும் என்பதற்காக குஷ்பு பிஜேபியில் சேர்ந்தாரா என்ற கேள்வி முன்வைத்த போது, என் அரசியலில் எந்த இடத்திலும் என் கணவர் தலையிடுவதில்லை என்று குஷ்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் குஷ்புவுக்கு தலைமை கொடுத்திருக்கிறது 5 அசைன்மெண்ட். என்னவாக இருக்கும் அந்த 5 அசைன்மெண்ட்டுகள்? கதர் 2 காவி அரசியல் வரலாறு, திமுகவிலிருந்து காங்கிரசுக்கு தாவிய குஷ்பு, காங்கிரஸிலிருந்து இப்பொழுது காவி மையத்துக்கு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கொடுத்த 5 அசைன்மெண்ட்டுகள் செய்ய தொடங்கியிருக்கிறார். 1, பெண்களிடம் அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை பெண்களை குறிவைத்து அரசியல் பணிகளை தொடங்க வேண்டும். அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வு தூதர் போல் செயல்பட்டு அவர்களை அணி திரட்ட வேண்டும். முத்தலாக் சட்டம் போன்ற பாரதிய ஜனதா கொண்டு வந்த திட்டங்களை நல்ல திட்டங்களாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். பெண்களை அணி திரட்டிவிட்டால் பாதி வெற்றி அடைந்ததற்கு சமயம் என்பது நினைக்கிறது பாரதிய ஜனதா தலைமை. 2, சிறுபான்மையினரை அதிக அளவில் கட்சியில் இணைப்பதன் மூலம் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற குற்றச்சாட்டுக்களை முறியடிக்க முடியும் என்று நினைக்கிறது. அதனால்தான் சில பிரபலங்களை பிஜேபியில் சேர்த்தும் வருகிறார்கள். 3, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அட்டாக் திமுக, மத்தியில் அட்டாக் காங்கிரஸ் என்ற வாசகம் குஷ்புவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செயற்பாடுகளை கடுமையாக அட்டாக் செய்தும் கவுண்டர் கொடுத்தும் செயல்பட வேண்டும் என்றும் பாஜக தலைமை குஷ்புவை கேட்டுக்கொண்டுள்ளது. 4, கலைத்துறை சார்ந்த பல பிரபலங்களையும் கட்சிக்குள் ஐக்கியப்படுத்த வேண்டும், அந்த பணிகளை நீங்கள் தொடங்குங்கள் என்று குஷ்புவுக்கு ஆர்டரும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பிரபலங்களை கட்சியில் சேர்த்தால் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா பறந்து விரிந்துவிடும் என்று பாஜக தலைமை ஒரு கணக்கு போட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 5, முக்கியமாக தமிழ்நாட்டில் கோபேக் மோடியை முறியடித்து வெல்கம் மோடி என்கிற அளவுக்கு அவரின் இமேஜை உயர்த்த வேண்டும் என்பதுதான் 5 அசைன்மெண்ட்டாம். இதெல்லாம் குஷ்பு செய்து கொடுத்தார் என்றால் அவருக்கு உண்டான பதவி அவரை தேடி வரும் என்பதுதான் இந்த டிமாண்ட்களும் இந்த அசைன்மெண்ட்டுகளும் குஷ்புவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நடிகைகள் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுது, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் தன்னை எம்ஜிஆர் போல அவர் நினைத்து கொள்கிறார். ஒரு நடிகை அரசியலுக்கு வந்தால் அவர் தன்னை ஜெயலலிதா போல உருவகப்படுத்தி கொள்கிறார். இதில் விஷயம் என்னவென்றால் நிழல் நிஜமாகாது. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு ஜெயலலிதா தான், ஒரு கலைஞர் தான், ஒரு அண்ணா தான், ஒரு பெரியார் தான்,
ஒரு காமராஜர் தான், ஒரு கக்கன் தான், ஒரு இந்திரா தான், ஒரு ராஜீவ் தான். இதுதான் அரசியல் தலைவர்களின் வரலாறு. யாரும் இன்னொருவராக உருவகப்படுத்த முடியாது என்பதை இந்த நடிகர்களும் நடிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும் என்பதுதான் பாஜக தலைமையின் குஷ்புவுக்கு இட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட். இதை குஷ்பு செய்வாரா மாட்டாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை வேறு ஏதாவது கட்சியிலிருந்து பெரிய டிமாண்ட்களும் குஷ்புவுக்கு பல வகையான உதவிக்கரம் நீட்டினால் அந்த கட்சிக்கும் தாவ மாட்டாரா, நிச்சயம் தாவாரா தாவ மாட்டாரா என்பது தமிழக மக்கள் சிரித்து கொண்டே மௌனமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம், பாஜகவின் குஷ்புவை வைத்து ஆடுகிற இந்த சதுரங்க விளையாட்டில் ஜெயிக்கப் போவது பாரதிய ஜனதாவா அல்லது தமிழக மக்களா என்று. வணக்கம்.